சிஎஸ்கே அணியில் விளையாடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பிரபல கிரிக்கெட் வீரரான நடராஜன் அவர்கள் பேசியிருப்பது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டும் இருக்குது. என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சேலத்தில் இந்திய அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளரான நடராஜன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ பேசும்பொழுது, இந்த ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கடுமையாக பயிற்சி நடைபெற்று வருது அப்படின்னும், நான் சார்ந்துள்ள அணிக்காக நான் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கேன், அதே நேரத்தில் நான் கவனத்தோடையும் இந்த முறை ஆடணும்னு கடுமையாக உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்குவது குறித்து கேட்ட கேள்விக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் தற்பொழுது அந்த படத்தை எடுப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. மேபி கிரிக்கெட்டுக்கு பிறகு இது குறித்து ஏதாவது அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் விளையாட வாய்ப்பு உள்ளதா அப்படின்ற கேள்விக்கு, எதுவும் எங்கள் கையில் கிடையாது, அணிகளுடைய கையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கும் சிஎஸ்கே அணியில் விளையாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் மேபி ஃப்யூச்சரில் நடந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. தோனி அவருடைய விளையாட்டு நுணுக்கங்களை நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் தோனி கிட்ட பேசினாலே ஒரு கூடுதல் புத்துணர்ச்சி, அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. நடராஜன் அவர்கள் சிஎஸ்கே அணியில் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்பது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெருதளவு பேசப்பட்டுட்டும் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருடமாவது ஐபிஎல்ல அவர் சிஎஸ்கே அணியில் விளையாடணும் அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.